ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா அபவுட் ஏஐ பத்தி பார்க்க போறோம். எஸ், ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப டவுட் இருக்கும், ஐயோ ஏஐ வந்துருச்சு, இதுக்கப்புறம் நமக்கு விஎஃப்எக்ஸ் ஜாபே கிடைக்காதா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும், கரெக்டா? ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏஐ அண்ட் விஎஃப்எக்ஸ் இந்த ரெண்டு பேத்துக்குள்ள பாண்டிங் பத்தி பார்ப்போம். யூஸ்வலாக விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரி எப்படி நினைக்கிறது ஏஐ அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ஏஐ வந்துச்சு அப்படின்னா விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டால ஒரு நிறைய ஒர்க் கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளோட ஆட்டோமேஷன் ஒர்க் இருக்கு பார்த்தீங்களா, ரிப்பீட் ஒர்க், மேனுவல் ஒர்க், இதெல்லாமே வந்து ஏஐ பார்த்துக்கிச்சு அப்படின்னா ஆஸ் அ விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டால கண்டிப்பாக நம்ம கிரியேட்டிவிட்டியாக அதிகமாக யோசிக்க முடியும். ஸோ ஃபியூச்சரில் ரெண்டுமே கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணி நம்மளால் விஎஃப்எக்ஸில் ஒரு பிரம்மாண்டமான ஒர்க் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து நார்மலாக விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரி நம்புது, ஓகேங்களா? இதுதான் வந்து நார்மல் கன்க்ளூஷன். இதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம டிஸ்கிரைப் பண்ணி பார்க்க போகிறோம், ஓகே? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஏஐ ரிப்பீட்டட் டாஸ்க்லாம் டேக் ஓவர் பண்ணும். ஸோ என்ன ரிப்பீட்டட் டாஸ்க், நம்ம நார்மலாக வந்து ரோட்டை மட்டும் இல்லை, நம்ம எதெல்லாம் வந்து ஒரு ரிப்பீட்டட் டாஸ்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோமோ அதெல்லாமே வந்து கண்டிப்பாக ஒரு ஆட்டோமேஷனாக மாறதுக்கு ஏஐ நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அது என்ன ஆட்டோமேட்டிவ் டாஸ்க், அது என்ன ரிப்பீட்டட் டாஸ்க் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் ரோட்டோவே எடுத்துக்கோமே. ரோட்டோவில் வந்து நம்ம என்னென்ன ரிப்பீட்டட் டாஸ்க் பண்ணிட்டு இருக்கோம், நார்மலாக வந்து யூஸ்வலாக பண்ணுறது எல்லாமே ஸ்ப்ளைன் போட்டு ட்ரா பண்ணி ஒரு நம்ம கேட்டக் அப்படின் இருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை அண்ட் ஷார்ட்லேருந்து லோ அண்ட் ஷார்ட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண டெக்னிக்ஸ் எல்லாமே சேம் தான். ஸோ இது வந்து மோர் ஆக்த ரிப்பீட்டட் டாஸ்க் தான், கரெக்ட்டுங்களா? ஸோ நார்மலாக இருக்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஷார்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடணும் அவசியமே கிடையாது, அதெல்லாமே வந்து ஈஸியாக என்ன பண்ணிடும் அப்படின்னா ஏஐ வந்து ஈஸியாக டேக் ஓவர் பண்ணிடும். ஸோ நம்ம காம்ப்ளெக்ஸான டாஸ்க் மட்டும் ஹேண்டில் பண்ணால் போதும். அதே மாதிரி ரோட்டோவில் இன்னொரு என்ன ரிப்பீட்டட் டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக்கிங். ஸோ இந்த ட்ராக்கிங் அண்ட் அந்த டூல்ஸ் இதெல்லாமே வந்து சேர்த்து ஏஐ டேக் ஓவர் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒன்ஸ் டாஸ்க் வந்து சீக்கிரமாக முடியும், கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் ஹெவி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு பேசிக் ரிப்பீட்டட் டாஸ்க்லாம் இருக்குது, அது எடுத்துக்கிச்சு அப்படின்னா நம்மளால் ரொம்ப அதிகமான டாஸ்க்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். செகண்ட் திங் வந்து இது விஎஃப்எக்ஸ் ப்ரொடக்ஷனை வந்து பயங்கரமாக ஆக்சிலரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்ன ஆக்சிலரேட் பண்ணணும் அப்படின்னா, யூஸ்வலாக விஎஃப்எக்ஸ் வந்து பெரிய ட்ராபேக்கே வந்து ரெண்டர் தான். நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் தெரியும் பார்த்தீங்கன்னா, ரோட்டோ, பெயிண்ட் அண்ட் ட்ரப்பு, நீங்கள் கம்போசிட்டிங், இம்பார்ட்டன்ட்லி 3D, நீங்கள் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் டச் பண்ணாலும் சரி ரெண்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டைம் ஒதுக்குவோம், கரெக்ட்டுங்களா? ஒரு ஷார்ட் நம்ம வந்து ஒரு ஒன் டே ஷார்ட் எடுத்துக்கோங்களேன், ஒரு ஒன் டே ஷார்ட்டிங் 8 hours டைம் அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் 7 hours ஷார்ட் முடிச்சாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 to 45 minutes பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் ரெண்டர் எடுத்துக்கும். நம்ம என்ன ரெண்டரிங் வச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 15 to 30 minutes ஆகும் ரெண்டர் எடுத்துக்கும். ஹையண்டில் வந்து 3D வந்து சொல்லவே தேவையில்லை, ஒரு நாள் ரெண்டர், ரெண்டு நாள் ரெண்டர், இல்லை ரெண்டர்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டட் டாஸ்க்கை வந்து ஏஐ ஒரு சிம்பிளிஃபை நம்ம கொடுத்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நார்மலாக வந்து இப்போ 3D எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நார்மலாக வந்து நீங்கள் லைட்னிங் பண்ணி ஒரு ரெண்டர் எடுக்கிறீங்க, நார்மல் ரெண்டர் ஒன் டே ஆகுது, அந்த ரெண்டர் ஒரு 1/2 hour ஒரு முடியுது அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ரியலி யூஸ்ஃபுல், ரைட்? ஸோ இதை தான் வந்து அவங்க சொல்ல வராங்க, ஒரு ஏஐ வந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரொடக்ஷன் வைஸாக வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. அடுத்து கிரியேட்டிங் பேக்ரவுண்ட்ஸ். யூஸ்வலாக ஏஐ அப்படிங்கிற வேர்ட் ஸ்ப்ரெட் ஆனதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேபிள் டிஃபியூஷன்ஸ், இந்த டாலி, இதில் தான். நார்மலாக நீங்கள் என்ன நினச்சி ஒரு விஷயம் டைப் பண்ணுறீங்களோ அது வந்து ஒரு பிக்சரைஸாக வந்து நிற்கிது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஏஐயோட. ஸோ அதுதான் வந்து எல்லாத்தையுமே திரும்பி பார்க்க வந்துச்சு, ஓகே ஏஐ வந்தாச்சு, இதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு சேஞ்ச் நடக்க போகுதுங்கிறது அங்கே தான் சேஞ்ச் ஆச்சு, ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம ப்ரொடக்ஷன் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நார்மலாக வந்து பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணது அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை யூஸ் பண்ணி, ஸோ நார்மலாக வந்து அதை நம்ம பிஜிக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கம்போசிட் டெக்னிக்ஸ்க்கு அதை நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம மேனுவல் பெயிண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் வந்து ஏஐ வந்து நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி ஏஐ வந்து கிட்டத்தட்ட ரொம்ப மாசம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஏஐ வந்து ஏதாவது ஃபிலிமில் யூஸ் பண்ணி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய டவுட் இருக்கும், கரெக்டாக? ஸோ அந்த டவுட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% கிளியர் ஆயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி பெடா டிஜிட்டல் வந்து த மேண்டலோரியன் மூவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% ரோட்டோ டாஸ்க் வந்து ஏஐ டெக்னிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அந்த ஏஐ டெக்னிக் யூஸ் பண்ணி எங்களுக்கு மேட்ச் சூப்பராக வந்திருக்கு, அதை வச்சு தான் நாங்கள் ஃபைனல் கவுண்ட் பண்ணி நாங்கள் விஎஃப்எக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரூஃபோட வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஏஐயால் ரோட்டோ போட முடியும், பர்ஃபெக்டாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விராட் டெஜல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே டெக்னிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிடுவாங்களா, எல்லாமே அதெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இட்ஸ் நாட் லைக் தட். ஏன்னா ஒரு ஏஐ நீங்கள் வந்து உங்களோட கம்பெனிக்கே இன்வால்வ் பண்ணுறீங்க, ஒரு ப்ரொடக்டிவிட்டி உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் அ நார்மல் திங், இட்ஸ் நாட் அ சிங்கிள் நோட். அதற்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய டிஸ்கிரைப் பண்ண வேண்டியது இருக்குது. யூஸ்வலாக அதோட டெவலப்மெண்ட் வந்து நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு ஏஐ உள்ளே வரதுக்கு ரிசர்ச் பண்ணி அது எப்படி அவுட்புட் வருங்கிற ரிசர்ச்சுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும், அமௌண்ட் இந்த சென்ஸ் அதுக்கு தனியாக டீம் ஒர்க் பண்ணி அதை நம்ம தனியாக டெவலப்மெண்ட் பண்ணி, ஓகே ஸோ இதுதான் ப்ராசஸ், ஸோ இதுதான் நம்ம வந்து நம்மளோட ப்ரொடக்ஷன் இன்வால்வ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ அந்த பெரிய ப்ராசஸை இந்த சுச்சுவேஷன்ஸில் யாரும் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேக் ஆகுறாங்க நம்ம இந்தியா சைடு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரேட்
கிரேட் எக்ஸாம்பிள்ஸ். இந்த மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி நம்மளால ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்மளால சொல்ல முடியல. ஸோ இன்னமும் நம்ம ஏஐ யூஸ் பண்ணுறதா இருக்கும். எல்லா சொல்யூஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏஐயோட அவேர்னஸ் இருக்கு. எல்லாருமே நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே வந்து ஏஐயோட ஒரு ஃபுல் பவர்ஃபுல் மெத்தடை வந்து யாருமே பக்காவாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. இப்போ கரண்டாக எல்லாரும் மேஜராக திங்க் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ வந்து எப்படி நம்ம சிமுலேஷன் எஃபெக்ட்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா யூஸ்வலாக ரோட்டோ இந்த மாதிரி 2D ரிலேட்டட் ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் ஏஐ ஹெல்ப் பண்ணாட்டியும் பட் மேன் பவரில் அது வந்து ஓரளவுக்கு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். லைக் த டேஸ் சொல்கிறேன், ஹவர்ஸ் சொல்கிறேன். பட் நீங்கள் சிமுலேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு பேசிக் சிமுலேஷன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கொண்டு வரதுக்கு டேக் சம் டைம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நமக்கே தெரியும், நம்ம என்ன தான் வந்து வேர்ட்ஸ் டைப் பண்ணாலும் சரி நிறைய விஷயத்த வந்து ஈஸியாக ஒரு கிரியேட்டிவ் நம்மளால 4K-லேருந்து 8K இந்த மாதிரி என்ன குவாலிட்டி சைஸ் அவுட் புட்னா எடுக்க முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா சிமுலேஷன்ஸ் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரீக்ரியேட் டேட்டா ரீக்ரியேட் பண்ணி அப்ளை பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஐ வந்து ரொம்பவே சூப்பராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கன்க்ளூஷனாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஏஐ கூட அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னா ஏஐ வந்துச்சு அப்படின்னா யாரெல்லாம் வந்து ஐயோ ரோட்டோ வேணாம் ரோட்டோ போதுனான்னு ஃபீல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து ஈஸியாக ரோட்டோ ஒர்க் முடிச்சுட்டு ஈஸியாக நீங்கள் கம்போஸ்டிங் போல கிரியேட்டிவ் லெவல் விஎஃப்எக்ஸ் இஸ் ஃபுல்லி டிபெண்ட்ஸ் அப்பான் கிரியேட்டிவிட்டி காய்ஸ். அது மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் டாஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்குது விஎஃப்எக்ஸில். அது நான் யாரெல்லாம் ஒர்க் பண்ணியாங்க அதிகமாக தெரியும். நார்மலாக வந்து ரோட்டோ பெயிண்ட் இந்த மாதிரி மேட்ச் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட் டாஸ்க் கம்மி பண்ணாலே எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் லெவல் அப்படிங்கிற ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ நம்ம எல்லாமே அந்த கிரியேட்டிவ் லெவல் வந்து கொஞ்சம் டம்ப் பண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால ஃபியூச்சரில் அந்த ரிப்பீட் டாஸ்க்லாம் குறையணும், நம்மளோட கிரியேட்டிவ் லெவலாக ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு நமக்கு ஏஐ ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேஷனும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.